குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன், ரொம்ப ஆனந்தப்படுறேன். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டாபிக், மோஸ்ட் சென்சிட்டிவான ஒரு டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை இல்லாதவர்கள் படும் கஷ்டம், குழந்தை இல்லாதவர்கள் அனுபவிக்கும் அந்த வலி, அந்த வேதனை, குழந்தை இல்லாமல் அவங்களுக்கு இந்த சமுதாயம் கொடுக்கக்கூடிய அந்த பட்டம், இதெல்லாம் தாண்டி அவங்க என்ன தப்பு பண்ணனே தெரியாமல் இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஆனால் இந்த சமூகம் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தம், அந்த ப்ரெஷர், அதை பற்றி தான் மெயினாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக வந்து குழந்தை இல்லை அப்படின்னாவே, ஒரு ஆம்பளையை விட பொம்பளை, குறிப்பாக பெண்கள் தான் வந்து அதில் இருக்கக்கூடிய வலி, வேதனை, கஷ்டம், துக்கம் எல்லாமே பெண்களுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னு கேட்டிங்கன்னா, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படக்கூடியது பெண்கள் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக. ஏன் அப்படின்னா, இந்த சமுதாயம் ரொம்ப ஈஸியாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிடும், டக்குன்னு மலடி அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. ஒரு ஆணுக்கு அந்த பிரச்சனை இருக்கா இல்லை பெண்ணுக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்றதெல்லாம் செகண்டரி தான். இந்த சமூகம் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பே வந்து பார்த்திங்கன்னா, பெண்கள் பக்கம் படார்னு வந்து எகெயின்ஸ்டாக திரும்பிடுவாங்க. அதான் வந்து பெண்களுக்கு வந்து, பெண்களை பற்றி ஒரு கவிதை எழுதணும்னா கூட ஒரு கவிஞன் ரொம்ப அழகாக எழுதியிருப்பான், காதலித்தவனை கைப்பிடித்தால் ஓடுகாலி, கைப்பிடித்தவன் கைவிட்டால் வாழாவெட்டி, கட்டில் ஆடியும் தொட்டில் ஆடாவிட்டால் மலடி, கைப்பிடித்தவன் இறந்து விட்டால் விதவை. அது என்னவோ, பாவையருக்கு மட்டும்தான் படிக்காமலேயே இத்தனை பட்டங்கள்ன்றாங்க. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒரு பொண்ணு படிக்காமே இத்தனை பட்டம் இந்த சமூகம் படார்னு கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா, இன்னும் நம்ம என்னதான் வந்து பெண்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் அப்படி இப்படின்னு பேசினாலும் கூட, அந்த டாமினேஷன் அப்படின்றது இன்னும் இந்த சொசைட்டியில் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அப்போ அந்த பெண்கள் மெயினாக கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை பிறக்காமல் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அனுபவிக்கக்கூடிய அந்த வலி வேதனைகள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், பேச போகிறோம். முதல்ல பெண்கள் ஒரு விஷயத்தை இதில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், தவறு ஆண்கள் மேலே இருந்தாலும் சரி, தவறு இந்த சென்ஸ் நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பயாலஜிக்கலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்கிறேன் நான். அது ஆண்கள் மீது இருந்தாலும் சரி, பெண்கள் மீது இருந்தாலும் சரி, மெயினாக பெண்கள் அதிகமாக பாதிப்படைகிறதுனால. ஸோ மெயினாக வந்து இதை பெண்களுக்கு நான் சொல்லிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். நீங்கள் வருத்தப்படணும், கவலைப்படணும், கஷ்டப்படணுன்றது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, உங்களிடம் ஒரு குழந்தை இல்லாத அப்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா, நமக்கு குழந்தை இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தத்துக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும், உங்களிடம் ஒரு குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்போது இறைவன் உங்களை குழந்தையாக பாவிக்க ஆரம்பித்து விடுகிறான். இதுதான் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு விஷயம். என்னடா இவன் குழந்தை நம்ம கிடைக்கலன்றோம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சமாளிக்கிறக்கா இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறானே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. இதற்கு குழந்தை கிடைக்கல அப்படின்றதுக்கு பின்னால் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, முன்ஜென்ம கர்ம வினைகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஆயக்கலைகள் 64 எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கலைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போ ஜோதிட சாஸ்திரம்ன்றது ஒரு மெயினான ஒரு கலை. அது ஆண் மகனுக்கோ இல்லை வந்து பெண் மகளுக்கோ லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய ஐந்தாம் இடம், ஐந்தாம் கட்டம், பூர்வ புண்ணியஸ்தானம்ன்றாங்க. அதில் வந்து குருவோட ஆதிக்கம் இருந்தது அப்படின்னா, குரு இருந்தார் அப்படின்னா, அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மகத்தி தோஷம் அப்படிம்பாங்க. முன் ஜென்மத்தில் அந்த அந்தணர்களால் ஒரு சில பிரச்சனைகள் வந்து அந்தணர்களாக சபிக்கப்பட்டு இருக்கிறப்போ எத்தனை குழந்தை பிறந்தாலும் பிறந்து இறந்துடும், அப்படி இல்லைனாலும் குழந்தை ஃபார்ம் ஆகாது. அப்படி இல்லாட்டினா ஸ்பேர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லைன்னா பெண்கள் இடத்துல ரொம்ப வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். இது எல்லாமே இந்த கர்ம வினைகளோட தொகுப்பாக தான் இருக்கும். இதை நம்புகிறவங்க நம்பாதவங்க அவங்கள பற்றி நான் டீட்டெயில்டாக போக விரும்பலை, இருக்கக்கூடிய ஃபேக்டை மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் நமக்கு தெரியல அப்படின்றக்காக ஒரு விஷயம் நடக்கலைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அமேசான் காட்டில் 62,000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் 62வது மரம் கீழே விழுந்துருச்சு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியலன்னா, அந்த மரம் விழுந்தது உண்மை இல்லைன்ற மாதிரி ஆகிடாது, விழுந்தது தான். அந்த மாதிரி ஜோதிடம் என்பது அந்த சாஸ்திரங்களை பொறுத்து பார்க்கும்போது ஒரு சில கால்குலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுபடி பார்க்கும்போது குழந்தை இல்லாததற்கு மெயினான காரணம் அப்படின்றது 100% அதனுடைய மெயினான ரீசன் அந்த கர்ம வினைகளோட அந்த தொகுப்பு, அந்த கர்ம வினைகளோட கண்டினியூஷனாக தான் இருக்கும். அப்போது பெண்கள் மெயினாக இதனால் அவதிப்படும் போது நீங்கள் ஒரு விஷயத்தை மெயினாக மைண்டில் எடுத்துக்கணும், தயவுசெய்து கவலைப்படாதீங்க. அதற்கு முதல்ல நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு
உங்களுடைய ட்ரை எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு சில பேர் பண்ணியிருப்பீங்க. ட்ரை பண்ணாதவங்க முதல்ல சயின்டிஃபிக்காக இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குன்றது நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது நிறையா வந்து சயின்டிஃபிக்கான மெத்தட்ஸு ரூட்ஸ்லாம் வந்துருச்சு. சப்போஸ் அதெல்லாம் தாண்டியும் உங்களால் அந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு ஒரு சரியான தீர்வு நீங்கள் கொடுக்க முடியல, நான் குழந்தை மறுபடியும் எனக்கு பிறக்கலை, எல்லா வழியும் நான் போய் பார்த்துட்டேன் எனக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னா, கர்ம வினைகளால் நீங்கள் டீல் பண்ணணும், அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் தயாராக ஆகணும். அதை நான் ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறேன் ஒரு விஷயத்தை. இதை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடச்சிருமா, ரிசல்ட்டு கிடச்சிருமா அப்படின்னு கேட்டால், அந்த ஒரு பதிலுக்கு கர்ம வினைகளை வகுத்து வைத்து அந்த இறைவனால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். பட் இது மேக்ஸிமம் ஒரு ரிலீஃப், ஒரு சொல்யூஷனாக உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். என்ன பண்ணணும்னா, ஒரு உயிர் உங்கள் வயிற்றில் நீங்கள் வந்து உதயம் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, முதல்ல ஜீவகாருண்யத்தை கடைபிடிக்கணும். ஜீவகாருண்யம்னா நான் எதை சொல்கிறேன்னா, வள்ளலார் அவர்கள் சொல்லுவாங்க, மிகப்பெரும் மகான்கள் சொல்லுவாங்க, சிவானந்த பரமஹம்சர் சொல்லியிருக்காரு. ஜீவகாருண்யம்னா என்னென்னா, ஒரு உயிருக்கு நம்ம தீங்கு நினைக்காமல், ஒரு உயிரை கொல்லாமல் அதை நாம் காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. அப்போது ஒரு உயிர் உங்கள் வயிற்றில் உதயம் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா, கர்ம வினைகள் எதன் மூலிமா வேணாலும் வந்திருக்கும். பட் ஜஸ்ட் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கர்ம வினைகளை கலைக்கிறதுக்காக என்ன சொல்கிறேன்னா, முதலில் உங்களோட சுவைக்காக நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த நான்வெஜ் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை முதல்ல நிறுத்துங்க. எடுத்தோடனே என்னடா நம்மளை நான்வெஜ் சாப்பிட்றது நிப்பாட்ட சொல்கிறான்னு நினைக்காது. இவ்வளோ நாள் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, குழந்தையே கிடைக்கல அப்படின்னா, அப்போ குழந்தை கிடைப்பது தான் உங்களோட தலையாய ஒரு விஷயமாக நோக்கமாக இருந்தால் இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு உயிர் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்ப இன்னொரு உயிரை நீங்கள் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்போ முதல்ல அந்த உயிரை எடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தை முதல்ல விட்டுருங்க. நான்வெஜ் சாப்பிட்ற அந்த பழக்கத்தை நீங்கள் நிச்சயமாக கடைபிடிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இறைவன் எப்போ உங்கள் மேலே கருணை காட்டுவான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ நீங்கள் ஒரு உயிர் மேலே கருணை காட்டுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கருணைன்றது உங்கள் மேலே இறைவன் வந்து காட்ட ஆரம்பிச்சிருவான். இதுதான் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு விஷயம். அப்போ ஜீவ கருணத்தை கடைபிடியுங்கள். ஜஸ்ட் நீங்கள் சுவைக்காக சாப்பிடக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணி பாருங்கள். மனதாலையும் உடலாலையும் அதை நீங்கள் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த கர்ம வினைகள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எத்தனை வாரம் ஆகும், எத்தனை மாதம் ஆகும், எத்தனை வருஷம் ஆகுன்ற கால்குலேஷன் நம்ம போவேணாம். முதல்ல நம்ம எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டோம், வேறு வழி இல்லை. ஃபைனலாக என்ன கர்மாவை கர்மா மூலியமாக அணுகலாம் நீங்கள் போகும்போது, நிச்சயமாக முள்ள முள்ளால் எடுக்கணுன்ற மாதிரி ஜீவ காரியத்தை கடைபிடிங்க. பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, எல்லாரும் உங்களை வாழ்த்தும் விதமாக நீங்கள் நடந்துக்கணும். அப்போ எப்படி நான் எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணுமான்னு கேட்டால், எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் நம்ம நல்லவர்களாக இருக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, மற்றவர்களை பசியை போக்கக்கூடிய ஒரு புண்ணிய காரியங்களில் நீங்கள் ஈடுபடுங்க. தானத்தில் சிறந்தது அன்னதானம், அதோட சிறந்தது கண்தானம்னு அது ஃபர்தராக அது போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த அன்னதானம்ன்ற முறையை நீங்கள் வந்து முடிந்த அளவிற்கு நீங்கள் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நீங்கள் வந்து அன்னதானம் அப்படின்றத நீங்கள் கொடுங்க, கொடுத்து பாருங்கள். ஏன்னா அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கர்மாவை கரைக்கக்கூடிய வல்லமை பெற்றது. இதில் வந்து காமிய கர்மா நிஷ்காமிய கர்மான்னு போகும்போது, பிரதிபலனை எதிர்பார்த்து ஒரு நல்லது செய்கிறதுன்னு இருக்குது, பிரதிபலனை எதிர்பார்க்காமல் ஒரு நல்லது செய்கிறதுன்னு இருக்குது. ஞானிகள் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் நல்லது செய்வாங்க. நீங்கள் பிரதிபலனை எதிர்பார்த்தே நல்லது செய்யலாம், தவறே கிடையாது. அப்போ என்ன பண்ணலான்னா, முதல்ல ஜீவகாருண்யத்தை கடைபிடிங்க, ரெண்டாவது அன்னதானத்தை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நீங்கள் ரிசல்ட்டை எதிர்பார்க்காம அன்னதானத்தை போட்டுக்கிட்டே இருங்க. அவங்களுடைய வயிறு ஆற 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 அவங்களோட மனம் சந்தோஷப்படும். அவங்களோட மனம் சந்தோஷப்படும் போது உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் பண்ணுவாங்க. அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் அப்படியே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்றது. இவ்வளோ நாள் நீங்கள் நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உயிரை கொன்று சாப்பிட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்போ உயிரை கொன்று நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது அதனுடைய வலி வேதனை, அந்த மிருகங்களுடைய அந்த சாபம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த செகண்ட் அதை உணர்ந்து அடுத்தது நீங்கள் மாற்ற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நிச்சயமாக இறைவன் உங்கள் மீது அது அனுதாபப்பட்டு, இறைவன் என்பவன் யார், இந்த உலகம் ஃபுல்லாக பிரபஞ்சம் ஃபுல்லாக பரிணமித்திருக்கக்கூடிய அந்த எனர்ஜின்ற அந்த ஒரு சேர்க்கை, அந்த ஆட்டம்ஸோட சேர்க்கை உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸாக உங்களோட உடம்புல இறங்கும்போது, பிராணசக்தியாக இறங்கும்போது, காஸ்மிக் எனர்ஜியாக இறங்கும்போது உங்களுடைய கர்மாவை பியூரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு வேணுன்றக்கூடிய அந்த பாசிட்டிவான அந்த விஷயத்தை உள்ளே இறங்கிறது. இதைத்தான் ஹீலிங் மெத்தட்ஸில் பண்ணுறாங்க. இந்த ஹீலிங் என்பது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு நடக்கணும்னா, உங்கள் உடம்பை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வடிவமைத்துக் கொள்ளுங்கள். குழந்தை இல்லை அப்படின்ற கவலையை தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன் அப்படின்னா, நம்ம பண்ண ஏதோ ஒரு தவறுனால தான் இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோன்ற இந்த புரிதலுக்கு நீங்கள் வந்துருங்க. அதுக்காக நீங்கள்
தெரிந்தோ தெரியாமலோ பண்ண எல்லா தவறுகளுக்கும் நீங்கள் ஒரு புரிதலுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வருத்தம் இருந்தாலும் கூட அடுத்து என்ன பண்ணுறதுன்ற அந்த மென்டாலிட்டிக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு உங்களை ஆட்டோமேட்டிக்காகவே கொண்டு வந்து விடும். இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டாக உங்களுக்கு இருக்கும். மெயினாக வந்து ஒருத்தர் குறை சொல்லிகிட்டு இருக்காதிங்க. கணவனோ மனைவியோ மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க. ஒன்றால் தான் எப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப பெயினில் இருப்பீங்க. நம்ம குழந்தையை பெறுவதனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, குழந்தைகள்னால் என்னன்றதை இன்னொரு டீட்டெயில்டான ஒரு டாப்பிக்கில் நான் அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு குழந்தை வேணும்னு நீங்கள் நினைக்கும் போது நிச்சயமாக நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தும் போது இது பாசிட்டிவாக உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றங்களை கொண்டு வந்து விடும். கான்செப்ட் ஒன்றே ஒன்று தான், மற்றவர்கள் மனம் குளிரும் வகையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், உங்கள் மனதை இறைவன் ஆட்டோமேட்டிக்காக குளிர்விப்பான். இவ்வளோ தாங்க கான்செப்ட்டு. இவ்வளோ பொறுமையாக அமர்ந்து இந்த கான்செப்டை ரசித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.